வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டோம் சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். இதில் 4:5 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக ஃபேஸ்லாம் தெரியுது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொலம்ஃபைடுன்ற எஃபெக்டை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே டிக் ஐக்கான் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வைப்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொலம்ஃபைடுன்ற எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ கொலம்ஃபைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 எஃபெக்ட் இருக்குது. ஸோ மாறி மாறி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் ஸ்டார்ட் பண்ண வாட்டி டிக் ஐக்கானை கொடுத்துட்டு இந்த வீடியோவை இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேமில் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ அதனால் வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு க்ரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோடய டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோட்டோ வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க லைட்டாக. ரொட்டேட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேமில் வந்து அந்த பிளாக் ஃப்ரேமில் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அது கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக அதோடய சைஸையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹாட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிட்டு இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து கரெக்டாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோட எண்டிங் வாங்க. வீடியோ நம்ம எத்தனை செகண்ட் மேக் பண்ணியிருக்கோன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். வீடியோ வந்து நம்ம 21 செகண்ட் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாகவே ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டூ ரைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாக கட் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே கரெக்டாக வந்து நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.